அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஜோதிட பாடம் 19 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாடங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு, வேலை போல அதிகம், அதனால போட முடியல. இந்த 19 பாடத்தில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம போன ஆடியோவில் பாடம் 18 தெளிவாக சொல்லியிருக்கோம், ராசி கட்டம் எவ்வாறு வரையணும்னு. அவ்வாறு ராசி கட்டம் வரையும் பொழுது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 நம்பர் போட்டிருப்பீங்க. அதாவது மேசத்திலிருந்து ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 கட்டங்களை கொண்டதுதான் ஒரு ராசி கட்டம். இந்த கட்டங்களுடைய காரகத்துவத்தை இப்ப பார்க்க போறோம். ஜாதக கட்டத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க நிறைய ஜாதகத்தில் பார்த்திருப்பீங்க. ஜாதக கட்டத்தில் குறுக்க ஏதாவது ஒரு கட்டத்தில் குறுக்க கோடு போட்டு லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அதாவது லக்னம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எந்த ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல எந்த வீட்டில் மீன ராசியாக இருந்தாலும் சரி, கும்பராசியாக இருந்தாலும் சரி, மகரம் அல்லது தனுசுனுடைய வீடு அல்லது மிதுனத்தோட வீடு, எந்த வீட்டில் அந்த லாங்கிற எழுத்து போட்டிருக்கோ அந்த கட்டம் தான் முதலாம் பாவம். நீங்க கணக்கு வச்சுக்கோ, அந்த ஜாதகருக்கு அந்த கட்டம் முதலாம் பாவம். அதிலிருந்து எண்ணி 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம்னு 12 பாவங்களை நீங்க எண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாவது போன பாடத்தில் என்ன சொன்னேன் அப்படின்னா, 12 கட்டங்கள் வரைந்து மேசம் எந்த இடத்துல இருக்கு, ரிஷபம் எந்த இடத்துல இருக்கு, மீன ராசிக்குரிய வீடு எது, கடகராசிக்குரிய வீடு எது, மிதுன ராசிக்குரிய வீடு எது அப்படின்னு தனித்தனியாக உங்களுக்கு எழுதி காட்டேன். அந்த வீடு தான் அதுதான் நிரந்தரமானது. ஆனால் ஒரு ஜாதகன் பிறந்த நேரத்தை பொறுத்து, பிறந்த இடத்தை பொறுத்து, அந்த நேரத்தில் எந்த ராசிநாதன் இருக்காரு, எந்த ராசிநாதனுடைய ஆதிக்கம் இருக்கு, எந்த லக்னத்தில் இந்த ஜாதகன் பிறந்திருக்காருன்னு குறித்து ஜாதகங்களை கொடுப்பாங்க. அப்ப வந்து லா, அதாவது லக்னத்தை சுருக்கமா லான்னு எழுதுவாங்க. அந்த வீடு தான் முதலாம் வீடு. உதாரணத்துக்கு துலாம் ராசி, துலாமுடைய வீட்டில் லான் போட்டிருந்தா அந்த ஜாதகர் வந்து துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கார் அர்த்தம். அப்ப அந்த வீட்டை முதல் வீட்டா எடுத்துக்கணும். அந்த முதல் வீட்டினுடைய காரகத்துவம் என்ன நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜாதகத்துல முதலாம் வீடுங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. அந்த முதலாம் வீட்டை பொறுத்து தான், அந்த முதலாம் வீட்டில் என்ன கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து தான் அந்த ஜாதகனுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். அதனால நான் இன்னைக்கு பாடத்திலிருந்து அடுத்து 12 வீடுகளுக்கும் 12 பாடங்களில் ஒவ்வொரு எப்படி இந்த கிரகத்துக்கு தனித்தனியாக காரகத்துவம் சொல்லணும், அந்த மாதிரி இந்த 12 வீட்டுக்கும் தனித்தனியாக காரகத்துவம் சொல்ல போறேன். எப்படி கிரகத்தினுடைய காரகத்துவத்தை மனப்பாடம் செய்து வைத்தீர்களோ, அதை போல இந்த 12 வீட்டினுடைய காரகத்துவத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க, எழுதாம விட்டுறாதீங்க. அதே போல லக்னத்தோட, அதாவது லக்னம் என்று சொல்லக்கூடிய முதலாம் வீட்டினுடைய காரகத்துவம் என்னன்னா, ஒரு ஜாதகனுடைய குணநலன்கள் முதலாம் வீட்டை வைத்து தான் தீர்மானிக்கப்படும். அந்த ஜாதகனுடைய நிறம், உயரம், உருவம், கோபம், சாந்தம் போன்றவற்றை இந்த முதலாம் வீட்டை வைத்தே நீங்கள் கணிக்க வேண்டும். ஒரு ஜாதகர் வாழ்வில் நல்ல நிலையில் இருப்பாரா, அல்லது நடுத்தரமாக வாழ்வாரா, இல்லை தாழ்ந்த நிலையில் இருப்பாரா அப்படிங்கிறத முதலாவது அந்த வீட்டை பொறுத்து தான், அதாவது முதலாவது அந்த வீட்டினுடைய கிரகத்தை பொறுத்து தான், அந்த வீட்டினுடைய அதிபதியை பொறுத்து தான் அமையும். அதே போல மனிதனுடைய உடல் பாகத்தில் தலையை குறிக்கக்கூடியது இந்த லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய முதலாம் வீடு. அதே மாதிரி ஒரு ஜாதகன் வெளிநாடு போக யோகம் இருக்கா, கல்விக்காக வெளிநாடு போவாரா மாட்டாரா, அல்லது தொழிலுக்காக வெளிநாடு போவாரா மாட்டாரா, இதெல்லாம் முதலாம் பாவத்தை வைத்து தான் சொல்ல முடியும். அதே போல் ஒரு ஜாதகர் சொந்த ஊரில் இருப்பாரா, அல்லது ஊர் விட்டு ஊர் போய் தொழில் பண்ணுவாரா, அல்லது ஊர் விட்டு ஊர் போய் கொடுத்தனம் பண்ணுவாரா, அதாவது வாழ்க்கை நடத்துவாரா அப்படிங்கிறத இந்த முதலாம் வீட்டை வைத்து தான் சொல்ல முடியும். அன்பானவர்களே, இந்த முதலாம் வீடு என்பது ரொம்ப முக்கியமான வீடு. உங்களுக்கு ஒரு சூட்சமத்தை சொல்லித்தரேன். ஒரு ஜாதகர் வந்த உடனே அந்த ஜாதகத்துடைய லக்னத்தை ஃபஸ்ட்டு கணிச்சிருங்க. லக்னத்தை கணிச்சு முடிச்சுட்டு அந்த லக்னம் நல்லா இருக்கா, அல்லது கெட்ட கிரகங்கள் பாவகங்கள் ஏதாவது இருக்கா, அந்த லக்னாதிபதியோட பாவகங்கள் ஏதாவது சேர்ந்து இருக்கா, அந்த லக்னாதிபதி அந்த லக்னத்தை வந்து வேற ஏதாவது பாவகங்களை பார்க்குதா, அதாவது பார்வை மூலமா, இது எல்லாமே நீங்க தெளிவா கணிச்சு ஒரு முடிவுக்கு வந்து, லக்னம் நல்லா இருந்தா அந்த ஜாதகன் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சு வாழ்க்கையில ஜெயிச்சிருவார்னு அர்த்தம். லக்னம் கெட்டு போயிருந்தா தடைகள் அதிகமாக வரும், ஜாதகர் உஷாரா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். இதை நீங்கள் கணித்து உடனே பதில் ஒரு முடிவுக்கு வந்தாலும் அந்த ஜாதகத்தை வச்சு. சரிங்களா? இப்ப முதலாம்
மூணாம் வீட்டோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த ஆடியில் ரெண்டாம் வீடு மூணாம் வீட்டை பற்றிலாம் தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆடியை தொடர்பான சந்தேகம் எதாக இருந்தாலும் உங்களது ஐடி நம்பர் குறிப்பிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க. ஜோதிடத்தின் பாடத்துக்கு அனுமதி கட்டணம் 300 ரூபாய் கட்டி ஐடி வாங்கியிருக்க அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு என்னன்னா, நீங்கள் உங்களது பிறந்த தேதியை எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. உங்கள் ஐடி நம்பர் போட்டு உங்கள் பிறந்த தேதியை மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. அது எதுக்காகனா, அதை வைத்து ஒரு சில விஷயங்கள் செய்யணும். அதனால் பிறந்த தேதி மட்டும், நேரம்லாம் தேவையில்லை, பிறந்த தேதி, ஆங்கில தேதி, தமிழ் தேதி ரெண்டையுமே எனது வாட்ஸ்அப் எண்ணான 9942924 வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்குமாறு. அதாவது பணம் கட்டி ஐடி நம்பர் வாங்கியிருக்கவங்க மட்டும் உங்கள் ஐடி நம்பர் மென்ஷன் பண்ணி உங்கள் பிறந்த தேதி அனுப்பணும். சரிங்களா? இன்னும் அடுத்த ஒரு பாடத்தை சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.